வணக்கம். இன்று ஜூலை மாதம் 24 திகதி வெள்ளிக்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் ஒளிபரப்பு .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் எஸ் பானலோஜினி. நாட்டின் நன்மையை கருத்தில் கொண்டு கனடிய பிரதமரும் நிதியமைச்சரும் பதவி விலக வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஆண்ட்ரூ ஷீர் இன்று இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். வி அறக்கட்டளை ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த வலியுறுத்தலை ஷீர் முன்வைத்தார். இதே கோரிக்கையை புளோக் கியூபெக்குவா கட்சியும் இன்று முன்வைத்தது. பிரதமரும் நிதியமைச்சரும் பதவி விலகாவிட்டால் லிபரல் கட்சி தேர்தல் ஒன்றை எதிர்கொள்ள நேரிடும் என கன்சர்வேட்டிவ் கட்சியும் புளோக் கியூபெக்குவா கட்சியும் இன்று வலியுறுத்தின. இந்த விடயம் குறித்து புளோக் கியூபெக்குவா கட்சியின் தலைவர் இன்று மாலை அறிக்கையொன்றை வெளியிட்டார். கோவிட் தொற்றின் பரவல் இளைஞர்களிடையே அதிகரித்து வருவது குறித்து கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். 39 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த வாரம் 60% அதிகமான புதிய தொற்றாளர்களாக பதிவாகியுள்ளனர் என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் டெரசா டேம் கூறினார். இந்த நிலையில் தொற்றின் பரவலை சுகாதார நடவடிக்கை மூலம் எதிர்கொள்ளுமாறு தலைமை சுகாதார அதிகாரி அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளார். கோவிட் தொற்றின் பரவலை தடுக்க இளைஞர்கள் தொடர்ந்து பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என வைத்திய டேம் தனது இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் வலியுறுத்தினார். ஒன்டாரியோவின் மீண்டும் திறக்கும் திட்டத்தின் 3 கட்டத்திற்கு டொரண்டோ செல்ல முடியுமா என்பதை தீர்மானிப்பதற்கு மேலும் கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. தொற்றின் பரவல் குறித்து முன்தரவுகளை பகுப்பாய்வு செய்ய பொது சுகாதார அதிகாரிகள் இந்த கால அவகாசத்தை கோரினர். ஒன்டாரியோ மாகாணம் ஒவ்வொரு வாரத்தின் ஆரம்பத்திலும் அதன் மீண்டும் திறக்கும் திட்டத்தின் இறுதிக்கட்டத்திற்குள் நுழைவதை தடுத்து நிறுத்திய பிராந்தியங்களின் நிலை குறித்த புதுப்பிப்பை வழங்குவது வழமையாகும். இருந்த போதிலும் இன்று பிற்பகல் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது அந்த புதுப்பிப்பை அடுத்த புதன்கிழமை வரை பின்தள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான கட்டாய கோவிட் சோதனை குறித்து முதல்வர் டக் போர்ட் கருத்துரைத்துள்ளார். இந்த விடயம் குறித்து அரசியலமைப்பு வழக்கறிஞர்கள் கருத்தை அறிய முதல்வர் விருப்பம் தெரிவித்தார். ஒன்டாரியோ மாகாணத்தில் வின்சர் பிரதேசம் அதிக அளவிலான கோவிட் தொற்றாளர்களின் விகிதத்தை கொண்டுள்ளதான தகவலின் மத்தியில் போர்டின் இந்த கருத்து இன்று வெளியானது. வின்சர் சுகாதார பிரிவு இன்று 53 புதிய தொற்றாளர்களை பதிவு செய்தது. இவர்களில் 43 பேர் விவசாய வேளாண்மை துறையில் உள்ளவர்கள். இந்த நிலையில் கோவிட் தொற்றுக்கு சாதகமான சோதனை செய்த புலம்பெயர்ந்த பண்ணை தொழிலாளர்களின் எண்ணிக்கை வின்சரில் இன்று 1000 தாண்டியுள்ளது. ஒன்டாரியோ மாகாணம் இன்று மீண்டும் அதிக அளவிலான கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளது. இன்று மொத்தம் 195 புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கியூபெக்கில் 163 தொற்றாளர்களும் ஒரு மரணமும் அறிவிக்கப்பட்டது. தவறவும் சஸ்கெஷ்மானில் 27, மனிடோபாவில் 9, நியூஃபவுண்ட்லேண்டில் 1, யூகோனில் 1 என்று இன்றைய தொற்றாளர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த மாகாணங்களில் மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை. இத்துடன் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.